நள்ளிரவில் இலங்கை வந்தடைந்தார் கோட்டாபய. மீண்டும் சூடுபிடிக்கும் கொழும்பு அரசியல் களம். திடீரென சந்தித்த ரணில் மஹிந்த. ஆசிரிய இடமாற்றங்கள். கல்வி அமைச்சு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. மின்வெட்டு நேரத்தில் மாற்றம் வெளியான தகவல். புதிய அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்த இலங்கையின் முக்கிய புள்ளிகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இலங்கையை வந்தடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை சர்வதேச விமான நிலையமான கட்டுநாயக்க பண்டாரநாயக்க விமான நிலையத்தில் கோட்டாபய ராஜபக்ஷ தரையிறங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அவர் தாய்லாந்திலிருந்து சிங்கப்பூர் வழியாக நாட்டை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளுக்கு நாள் கொழும்பு அரசியலில் பல்வேறு புதிய மாற்றங்கள் இடம்பெற்று வருகின்றன. அதேவேளை நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி இடைக்கால வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அது தொடர்பிலான விவாதம் 31ஆம் தேதி முதல் நேற்று மாலை வரை நடைபெற்றது. இரண்டாம் வாசிப்பு மற்றும் குழுநிலை விவாதத்தின் பின்னர் நேற்று மாலை வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. இதன்போது ஆதரவாக 120 வாக்குகளும் எதிராக 5 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. இந்நிலையில் இடைக்கால வரவு செலவு திட்டம் 115 மீள்திக வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் மறுபுறம் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இருவரும் ரத்னபுரி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகரவின் மகளின் திருமண நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்நிலையில் அவர்கள் இருவரது புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்ற நிலையில் மஹிந்த ரணிலின் இந்த சந்திப்பு அரசியல் அரங்கில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 2023 புதிய கல்வியாண்டு வரையில் ஆசிரிய இடமாற்றங்களுக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது. எனினும் கற்பிணி ஆசிரியர்களுக்கும் வைத்திய அறிக்கையில் உறுதிப்படுத்தும் சுகாதார காரணங்களின் அடிப்படையில் வழங்கப்படும் பாடசாலைகளின் சேவை அவசிய தன்மையை அடிப்படையாக கொண்டு ஆசிரிய இடமாற்றங்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பாடசாலை ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த தற்காலிக இணைப்பு வசதி பொது நிர்வாக அமைச்சினால் ஆகஸ்ட் 31ஆம் தேதியுடன் ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த கால எல்லை மீண்டும் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அதிபர் ஆசிரியர் சங்கத்தினருக்கிடையில் நேற்றைய தினம் கல்வி அமைச்சில் கலந்துரையாடல் நடைபெற்றது. இதன்போது தற்காலிக இணைப்பு வசதி காலத்தை டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்றைய மின்வெட்டு நேர விவரங்களை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. இதன்படி நாட்டில் இன்றைய தினம் 1 மணிக்கு ஆளுங்கள் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அந்த ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி இன்று ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் பி கியூ ஆர் எஸ் டி UBW ஆகிய வலயங்களுக்குட்பட்ட பகுதிகளில் இரவு 1 மணிக்கு மின்வெட்டு மேற்கொள்ளப்படவுள்ளது. மொட்டுக்கட்சியிலிருந்து சுயாதீனமாகி கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நாடாளுமன்றில் எதிர்க்கட்சியில் அமர்ந்து கொண்ட பேராசிரியர் ஜீரல் பீரிஸ் மற்றும் டலஸ் அழகப்பெரும உள்ளிட்ட 13 பேர் புதிய அரசியல் இயக்கம் ஒன்றை நேற்று தினம் ஆரம்பித்தனர். புதிய அரசியல் இயக்கத்திற்கு சுதந்திர மக்கள் சபை என பெயரிடப்பட்டுள்ளது. நேற்று தினம் நாவல கொஸ்பத்த பிரதேசத்தில் சுதந்திர மக்கள் சபையின் புதிய அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நள்ளிரவில் இலங்கையை வந்தடைந்தார் கோட்டாபய. மீண்டும் சூடுபிடிக்கும் கொழும்பு அரசியல் களம். திடீரென சந்தித்த ரணில் மஹிந்த. ஆசிரிய இடமாற்றங்கள். கல்வி அமைச்சு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. மின்வெட்டு நேரத்தில் மாற்றம் வெளியான தகவல். புதிய அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்த இலங்கையின் முக்கிய புள்ளிகள்.